அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். வைணவ ஆலயங்களில் பெருமானுடைய சன்னதிக்கு முன்பாகவே ஒருவர் வீற்றிருப்பார், கருடாழ்வார் என்று கொண்டாடுவார்கள் வைணவ பெருமக்கள். பெருமானுடைய வாகனமாக இருக்கிறவர் கருடாழ்வார். ஆதிமூலமே என்று கஜேந்திரன் யானை அழைத்த பொழுது வெகு விரைவாக அவரை சுமந்து சென்று அந்த யானையை காப்பாற்றியது கருடாழ்வார்தான் என்று, பெருமானுடைய வேகம் எவ்வளவு இருக்கிறது என்றால் கருடாழ்வாருடைய வேகம்தான் என்று அவருக்கு இணையாக வைத்து கொண்டாடுவார்கள். கருட ஆழ்வார் என்று அவருடைய ஆழ்வார் பட்டியலிலே வைத்து வைணவ பெருமக்கள் கொண்டாடுகின்றார்கள். காசியப முனிவருக்கும் வினதா என்கிற பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர்தான் இவர். இந்த வினதா அவருடைய சகோதரியினிடத்தில், கர்த்ருவினிடத்தில் ஒரு பந்தயத்திலே, நானும் அதன் பிறகு என்னுடைய பிள்ளைகளும் உனக்கு அடிமை என்று சொல்லுகிற அளவிற்கு தோற்று போகிற பொழுது சொல்லிவிடுகிறாள். இந்த பந்தயத்திலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அடிமை என்பதுதான் ஒப்பந்தம். விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாக போய் கடைசியில் நான் இந்த அடிமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டபொழுது அந்த கத்ரு கேட்கிறாள், எனக்கு தேவலோகத்தில் இருந்து அமுதம் வேண்டும் என்று சொல்லுகிறாள். அப்பொழுது தேவலோகத்திற்கே சென்று அமுதத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயின் அடிமை தளத்தை மீட்டவர் கருட பகவான் என்று அவருடைய சிறப்புகளில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். மதர்ஸ் டே என்று கொண்டாடுவதாக இருந்தால் கருட பஞ்சமி என்கிற அந்த நாளைத்தான் உண்மையில் கொண்டாட வேண்டும். தாயினுடைய அடிமை தளத்தை மீட்டெடுத்த மகத்தான சாதனையை தேவலோகத்திற்கே சென்று, அதுவும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கிடைக்காத அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்தான் என்றால் அந்த அற்புத செயல் இருக்கிறதே, தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்கிற அந்த செயல் இருக்கிறதே, அந்த செயல்தான் அமுதத்திற்கு இணையான ஒன்று. இராமாயணத்தில் இந்திரஜித்தினுடைய நாகபாசத்தினால் ஒட்டுமொத்த ராமருடைய சைன்யமும் அப்படியே சிக்கி மயங்கி இருக்கிற பொழுது கருடாழ்வார்தான் வந்து மீண்டும் அந்த படைகளை நாகப்பந்தத்தில் இருந்து விடுவிக்கின்றான். கருடன் துதி என்றே கம்பன் தனியாக எழுதியிருக்கிறான் இராமாயணத்தில். அவன் ராமனை பார்த்து துதிக்கின்ற அந்த துதி மற்றவர்களுக்கெல்லாம் புரிகிறது, ராமனுக்கு மட்டும்தான் இது யார் என்றே தெரியவில்லை. ராமா, நீ யார் என்பதை இந்த அவதாரத்திலே மறந்திருக்கின்றாய் என்று அவன் எடுத்துச் சொல்லுகிற பாங்கு இருக்கிறதே, அது பேரழகான ஒன்று. தமிழகத்திலே வைணவ க்ஷேத்திரங்கள் என்று, திவ்ய க்ஷேத்திரங்கள் என்று வைணவர்கள் கொண்டாடுவார்கள். அதிலே திருநாங்கூர் என்று ஒன்று உண்டு. அங்கே 11 பெருமாள் கோயில்கள் இருக்கின்றன. அதற்கு இணையாக 11 சிவாலயங்களும் இருக்கின்றன. தமிழகத்தில் வேறு எந்த ஊரிலும் இப்படி 11 வைணவ திருக்கோயில்களும் சிவாலயங்களும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பது என்கிற இந்த அபூர்வத்தை வேறு எங்கும் காண முடியாது. எப்படி அப்படி அமைகின்றது என்றால், மிக அற்புதமான விஷயம், தட்சனுடைய மகள்தான் தாட்சாயன். சிவபெருமானுடைய மனைவியாக இருந்து தட்சன் செய்கிற யாகத்திற்கு தான் செல்ல வேண்டும், அப்பா செல்லுகிற யாகத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று பெருமானிடத்திலே கேட்டபொழுது, எனக்கு தர வேண்டிய அவிர்வாகத்தை தராமல் தட்சன் என்னை அவமானப்படுத்துவதற்காகவே இந்த யாகத்தை செய்கிறான், அதற்கு நீ போகிறாயா தாட்சாயணே என்று பெருமான் கேட்கிறார். இல்லை, நான் போய் என்னுடைய தந்தையின் மனதை மாற்றிவிட்டு வருகிறேன் என்று போக, சென்ற இடத்தில் தாட்சாயணியை தன் மகள் என்றும் பார்க்காமல் அவன் அவமானப்படுத்த அந்த சீற்றத்தின் காரணமாக பெருமான் கோபத்தோடு விழிக்கிறாராம். அவருடைய உடம்பில் பொடித்த ஒவ்வொரு வியர்வை துளியில் இருந்தும் 11 ரௌத்ரர்கள் தோன்றுகிறார்கள். அண்ட சராச்சரமும் நடுநடுங்குகிறது. பெருமானுடைய ஒரு ருத்ர கோலத்தையே தாங்க முடியாது என்கிற பொழுது 11 ருத்ரர்கள் தோன்றினார்கள் என்பது, அந்த 11 ருத்ரர்களையும் அடக்குவதற்காக, அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக, சாந்தப்படுத்துவதற்காக, உலகமே அழிந்துவிடும் என்கிற அந்த நிலையில் அண்டசராச்சரமும் நடுங்குகிறது. யாரால் அவனை ஆசுவாசப்படுத்த முடியும்? அதுவும் தன்னுடைய மனைவிக்கு ஒரு அவமானம் என்கிற பொழுது பெருமான் பொங்கி எழுந்திருக்கிறான் என்றால் அது திருவிளையாடல்தான். அந்த திருவிளையாடலுக்கு இணையாக அவனை சாந்தப்படுத்தக்கூடிய சர்வேஸ்வரனாக, காக்கும் கடவுளாக இருக்கிறவன் மகாவிஷ்ணுதானே. ராமகாதையில் கூட அவன் முதன் முதலாக எல்லோரிடத்திலும் என்ன பேசுகிறான் என்பதை கம்பன் சொல்லுவான். எதிர்வரும் மக்களை எமையுடைய இறைவன் எதுவினை இடரிலை இனிதுனும் மனைகொல் மதிதரும் குமரரும் வலியர்கொல் என்று கேட்பதுதான் இராமாயணத்தில் ராமன் பேசினான் என்று கம்பன் முதன் முதலாக சொல்லுகின்ற வாக்கியம்.
பொதுவாக யாரையும் பார்த்து நலமாக இருக்கிறீர்களா, நன்றாக வீட்டில் எல்லோரும் இருக்கிறார்களா, பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என்று நலம் விசாரிப்பது ஒரு மரபுதான். ஆனால் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா என்று கேட்கிற அந்த மரபை முதலில் பெருமான்தான் தொடங்கி இருக்க வேண்டும். அப்படி கேட்க வேண்டிய பொறுப்பும் கூட அவனுக்குத்தான் இருக்கிறது. காரணம், காக்க வேண்டும், நலமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்காக காக்கும் தொழிலை மேற்கொண்டவனே மகாவிஷ்ணு அல்லவா? அதனால்தானோ என்னவோ எதிர்வரும் மக்களை யமையுடை ராமன் என்று குறிப்பிடாமல் யமையுடை இறைவன் என்று நுட்பமாக சொல்லுகின்றான் கம்பன். அதேபோல சர்வேஸ்வரனாக இருக்கிற சிவபெருமானுடைய இந்த ரௌத்ரத்தில் இருந்து அண்டசராச்சரத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காகவே 11 திருக்கோலங்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது திருமால் எதிரே வருகிறார். அவரை சமாதானப்படுத்துகின்றார். அதனால்தான் இன்றைக்கு கூட பெருமான் 11 ஆலயங்களில் திருக்கோலத்தில் வீற்றிருக்கின்ற பொழுது இங்கே சிவபெருமான் 11 ஆலயங்களிலே வீற்றிருக்கின்றான். 11 கருடர்கள் மீது பெருமான் ஆரோகணித்து வருகின்ற அந்த காட்சி இருக்கிறதே, காண கண்கோடி வேண்டும். அந்த கருட சேவை அதற்கு இணையான ஒன்று. தமிழகத்தில் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் வைணவ திருக்கோவில்கள் இருக்கின்றனோ அங்கு கூட 11 கருட பகவான்கள் மீது பெருமான் வந்து சேவை சாதிக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை வேறு எங்கும் காண முடியாது. திருநாங்கூரில்தான் அப்படி 11 கருடன்கள் மீது வருகின்ற பேரழகை பார்க்க முடியும். சொல்லப்போனால் கண்கள் 4000 வைத்திலனே நான்முகனே என்று அருணகிரிநாத பெருமான் திருச்செங்கோட்டு முருகனை பார்த்து உருகி பாடிய அந்த வரிகள்தான் இந்த கோலத்தை பார்க்கிற பொழுதும் வரும் என்பது சைவ வைணவ பேதமற்ற பெருமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பக்குவத்தினுடைய விளைவாக 11 சிவாலயங்களும் 11 வைஷ்ணவ ஆலயங்களையும் நம்முடைய தமிழ் மக்கள் வைத்து வழிபாடு நடத்துகிறார்கள். அவனை வணங்குவோம். வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். வாழ்விலும் சமாதானம் கூடும், சாந்தம் கைகூடும். அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.